வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் ஓம் ராவத் இயக்கத்தில் பிரபாஸ் கிருத்தி சனோன் சைஃப் அலிகான் நடிப்பில் வெளியாகி இருக்கிற ஆதிபுருஷ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராமாயணமோ மகாபாரதமோ படமா மெகா தொடரா எத்தனை முறை வந்தாலும் அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்கு. அந்த நம்பிக்கையில் ராமாயணத்தை திரும்பவும் பெரும் செலவில் எடுக்கப்பட்ட படமே ஆதிபுருஷ். ஆனால் இந்த படத்துக்கு வெர்ச்சுவல் சினிமேட்டோகிராஃபி 3D பயன்படுத்துறதுனாலும் பாகுபலி நாயகம் பிரபாஸ் நடிக்கிறதுனாலையும் பெரிய எதிர்பார்ப்பு, அதே சமயம் பல எதிர்ப்புகள் மத்தியில் வெளியாகி இருக்கு. இந்த படம் பாலகாண்டத்திலேருந்து தொடங்காமல் நேரடியாக ஆரண்ய காண்டத்திலிருந்து கதையை தொடங்கியிருக்காங்க. பட ஆரம்பத்தில் ராவணன் கடுந்தவன் புரிந்து சாகவாரம் வாங்குறதுல இருந்து ஆரம்பமாது. அடுத்து வனவாசில இருக்கிற ராமனை ராமனோட தங்க சூர்பனுக்கு ஆசைப்பட ராமன் தான் ஏற்கனவே திருமணம் ஆனவன் சொல்லியும் சீதையோட அழக பார்த்து பொறாமப்பட்டு அவளுக்கு தீங்கு விளைவிக்க போக லக்ஷ்மணன் நம்ம மூக்க இருக்கிறான். மூக்க இருந்த சூர்பனுக அண்ணன் ராவணன் கிட்ட சீதையோட அழகுக்கு உன் பக்கத்துல இருக்க வேண்டியவன் ஏத்தி விட முதல்ல மாயமான அனுப்பி ராமன் லக்ஷ்மண திசை திருப்பி ராவணன் முனிவர் வேஷம் போட்டு சீதை கிட்ட தர்மம் பண்ண கேட்டு அவளை லக்ஷ்மணன் போட்ட கோட்டை தாண்ட வைக்கிறான். பிறகு ராவணன் சீதையை தூக்கிட்டு ராட்சத பவால் மூலமா இலங்கைக்கு பறந்து போயிடுறான். நடுவுல ஜடாயு சீதையை காப்பாற்ற போய் ராவணன் வெட்டி சாய்க்கப்படுது. சுக்ரீவனின் வானரப்பட மற்றும் அனுமனோட உதவியோட இலங்கைக்கு செல்லும் ராமர் சீதையை எப்படி மீட்டார் என்பது ஆதிபுருஷ படத்தோட கதை. இது ஒரு நியூ ஏஜ் ராமாயணங்க. நீங்க இது வரைக்கும் பார்த்து ரசிச்சதெல்லாம் அது பாட்டுக்கு மூலையில இருக்கட்டும். ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு அனுமானத்துல போனதுக்கு கிராபிக் எல்லாம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாதுங்க. இவ்வளவு செலவு பண்ணதுக்கு ஓவராலா ஒரு நல்லாவே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு பிடிச்சது ஜடாய சீதையை காப்பாற்ற முயற்சி பண்ற இடமும் நாளல் நாளல் மலரேன்னு வர ஒரு ரொமான்டிக் பாடல் காட்சியை சொல்லலாம். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. சரி, ஊருக்கே தெரிஞ்ச கதை ஓம் ராவத்துக்கு மட்டும் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு பாராட்டணும். சினிமாவுக்காக சில மாற்றங்கள் செய்யப்பட்டன பொறுப்பு தொடர்பு காட்டப்பட்டாலும் இருக்கிற கதையை அப்படின்னு மாற்ற முடியும் நினைச்சா பல விஷயத்துக்கு நம்ம ஒரிஜினல் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. எது எப்படியோ நம்ம கதையை லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ரேஞ்சுக்கு த்ரில்லிங்கா 2K கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்காரு. என்ன கிராபிக்ஸையும் அந்த ரேஞ்சுக்கு பண்ணியிருக்கலாம். ஏன்னா சில இடத்துல முழு அனிமேஷன் படத்தை பார்த்த ஃபீலை கொடுக்குறாங்க. 3D தேவையே இல்லை இதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கு. ராமராக பிரபாஸ் அவரது மீசி முரட்டத்தனமான தோற்றமும் நாம இதுவரை பார்த்த ராமர் போல இல்லையன்ற வருத்தம், பிரபாஸும் தன்னை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு எமோஷன் ஆகட்டும் ஆக்ஷன் காட்சியில் ஆகட்டும் உணர்ச்சியே காட்டாமல் வந்து போறார். ஆனால் வில்லம்ப விடுற ஸ்டைலும் சண்டை போடுற விதமும் ரசிக்க வைக்கிது. ராமரோட ராவணனா வர சைஃப் அலிகான் தான் கலக்கிறாரு. ராமரோட பெரிய உருவமா பொல்லாதவனா சக்தி வாய்ந்த வில்லனா சீதையாக கிருத்தி சனோன் நடிப்பில் எந்த குறையும் வைக்கல. ஏன்னா சோக ரியாக்ஷன் மட்டும்தான். ஏக்னர் அதை மாத்தல. அனுமனா நடிச்சிருக்கிற தேவதத்னாக சிறப்பாக நடிச்சிருக்கார். ரசிகர்கள் ராமருக்கு அடுத்து இவர் வரும்போதெல்லாம் உணர்ச்சி வருஷப்படுறாங்க. இந்த படத்தில் சஞ்சித் மற்றும் அங்கிட் பல்காராவோட பின்னணியசை மிரட்டலாகவும் அஜய் அதுலின் பாடல்கள் ரசிக்கும்படியாகவும் கொடுத்துருக்காங்க. என்ன பழைய படங்கள் மாதிரி கொஞ்சம் அடிக்கடி பாட்டு வருதுங்க. ஒரு இதிகாசத்தை உருவாக்குது எளிதான காரியம் இல்லை. ஆனா பொறுப்பு தரப்புன்னு ஓம் ராவத் சொல்லிட்டு அவர் பாணியில பிரசன்ட் பண்ணதால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்மளை திரும்பவும் வால்மீகி ராமாயணம் துளசிதாசன் ராம் சரித்த மனசை ஒண்ணு விடாம படிக்க வைக்கிறதுக்கு. மொத்தத்துல ராமாயணத்தை வேற ரேஞ்சுக்கு எடுத்ததுக்காகவும் பிரபாஸ்க்காகவும் ஒரு தடவை பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த ரிவியூ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இதை பத்தின உங்களுடைய பார்வையை கமெண்ட் செக்ஷன் மறக்காம பதிவிடுங்க. அடுத்து இதே போல இன்னொரு பட விமர்சனத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.